வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நாம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சிறுபுலியூரில் இருக்கும் 108 திவ்ய தேசங்களில் 24வது திவ்ய தேசமான தலசயன பெருமாள் என்று சொல்லப்படும் அருள்மிகு கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோயிலை தரிசிக்க உள்ளோம். சுவாமி, இந்த கோயிலை பற்றி, இந்த ஸ்தல பெருமையை பற்றி சொல்லுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ தயாநாயகா சமேத கிருபா சமுத்திர பெருமாள் திருக்கோயில் சிறுபுலியூர் நன்னிலம் மட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கொல்லுமாவுடிக்கு அருகில் இந்த சன்னதியானது அமையப்பட்டுள்ளது. இந்த சன்னதியில் பெருமாள் கிருபா சமுத்திர பெருமாள் பாலசயனமாக தெற்கு நோக்கி சன்னதியானது அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் போன்றே தெற்கு முகமான சன்னதி இது. இந்த சன்னதியில் பெருமாள் பாலசயனத்தில் சேவை சாதிக்கிறார். புராண பெருமை அப்படின்னு சொல்கிறதுல கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் பகைமை இருந்து தான், அந்த பகைமையில் தாழ்ந்த எண்ணத்தோடு இருந்தார் கருட பகவான். அதனால் அந்த எண்ணத்தை போக்கி இந்த க்ஷேத்திரத்தில் கருடன் சன்னதியானது தாழ்மையாக உள்ளது. பக்தர்களுக்கு இடையே தான் பண்ணுற கைங்கிறதுல யார் பிராதானியம் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த சன்னதியானது சொல்லப்பட்டுள்ளது. ஸ்தல புராணத்தில் பெருமாள் இடத்துல பண்ணுற பக்தியும் கைங்கிறதுல சிறந்தவன் யாரும் கிடையாது, பெருமாளுக்கு பண்ணுற பணி தான் சிறந்தது அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கருடனுக்கு தாழ்ந்த எண்ணம் அந்த எண்ணத்தை போக்கி பெருமாள் தரையோட தரையாக கருடன் சன்னதியானது எழுந்தொழியுள்ளது. ஆதிசேஷன் 300 வருஷ காலம் தவம் பண்ணி தவத்தை வச்சு பெருமாள் இங்கே மாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசி கிரேதா யுகத்தில் பெருமாள் குழந்தையாக ஆதிசேஷனுக்காக சேவை சாதித்துள்ளார். அதே போலவே வியாக்ரபாதர் கண்வர்ஷி அப்படின்னு ரிஷிகளும் நடராஜன்ட்டேந்து மோட்சம் ஒன்று கேட்குறச்ச ஸ்ரீரங்கத்துக்கு தான் போகணுன்ட்டாலாம் வழி மாறிவிட்டா. இந்த ரிஷிகளுக்காகவே இந்த க்ஷேத்திரத்தையே பெருமாள் தெற்கு முகமாக பால ரங்கநாதனாக காட்சி கொடுத்து மோட்சந்தரர். அதனால் சிறுபுலியூர் இந்த ஊருக்கு பெயர் காரணம் ஏற்பட்டுருது. அதனால் ஸ்ரீரங்கம் போகாதவர்களுக்காகவே பெருமாள் இங்கே பால ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார்னு திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. விசேஷமாக வெள்ளம் உதுவரவை திரைவிரிய கரையெங்கும் தெல்லும் மனிதர்களும் சிறுபுலியூர் சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாரை உள்ளீர்கள்னு எம்பெருமான ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை கண்களானது முழுமையாக சேவிக்க முடியாத போதிலும் இந்த க்ஷேத்திரத்தில் எளிமையாக சேவிக்கக்கூடிய நிலையில் பால ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறதாக திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம். சலசயன பெருமாள்னு சொல்கிறார். திருக்கடர்மல்லையில் வெறும் தரையில் படுத்துட்டுருக்கார். இங்கே சலனம், அதாவது ஆதிசேஷனை தொட்டிலாக கொண்டு அதில் சயனம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சலனம் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் முழுமையாக பார்க்கக்கூடிய நிலையில் பால ரங்கநாதனாக சேவை சாதிக்கிறார்னு திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான மங்களாசாசனம். கருமா முகிலருவா கணலருவா புனலருவா பெருமாள் வரையுருவா பிற உருவான் இனதுருவா திருமா மகிழ்மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதே உனதடியே சரணாமேன்னு சொல்லி திருமங்கையாழ்வார் சரணாகதி அடைந்த ஸ்தலமாகவும் சரணாகத பக்தனாகவும் இங்கே சேவை சாதிக்கிற விசேஷமாக சன்னதியானது தெற்கு முகமாக உள்ளது. தாயார் சன்னதி கிழக்கு முகமாக, அதே போல் தாயாருக்கு திருமாமகள்னு பேர். திருமகள்லாம் மகாலட்சுமி, திருமாமகள்லாம் 3 சிலவங்களை தரக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கலாம். அதனால தான் திருமாமகள்னு ஆழ்வார் மங்களாசாசனம். எப்பேற்பட்ட தயவாக இருக்கலாம், அதனால் தயாநாயகின்னு உற்சவருக்கு பேர். மூலவர் திருமாமகள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. திருமாமகள் உரையும் சிறுபுலியூர் சலசயனம்னு 3 சிலவங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியாக இருக்கலாம். அதனால தான் திருமாமகள்னு சொல்லி அலைமகள் கலைமகள் மலைமகள்னு 3 பேரும் ஒன்றாக இருக்கிறதுனால திருமாமகள்னு 108 3 திவிதேசங்களில் தான் சொல்லப்படுறது. திருக்கோஷ்டியூர், அடுத்தபடியாக சிறுபுலியூர், அடுத்தபடியாக 3வதாக நிலவழையில் காண முடியாத திருப்பாரூரில் தான் தாயாருக்கு திருமாமகள் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்லப்படுறது. அடுத்தபடியாக ஆழ்வார் சன்னதியும் மேற்கு முகமாக, ஆண்டாள் சன்னதியும் கிழக்கு முகமாக உள்ளது. வெளியில் ஆஞ்சநேய சன்னதி கிழக்க பார்க்க, வெளியில் மணவாள மாமுனிகள்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் மிகவும் விசேஷமாக மணவாள மாமுனிகளுக்கு ஏத்தமாக ஒரு சன்னதியானது ராஜகோபுரத்துடன் கூடிய பிராகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சன்னதி ரொம்ப விசேஷமாக, இந்த சன்னதி சொல்லப்படுறது என்னென்னா, அதாவது ஆதிசேஷனுடைய அம்சமாக இந்த க்ஷேத்திரத்தில் மாமுனிகள் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ள, அதனால் இங்கே 10 உற்சவம், மாசாந்திர மூலத்துக்கு காலக்ஷேபம் உன்யாசம் ததியாராதனைன்னு நடந்த இடம், மணவாள மாமுனிகளுக்கு திருத்தேரும் தெப்போற்சவமும் நடந்த ஒரு க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரம் கொண்டாடப்பட்டுள்ளது. தற்பொழுது குறைந்த அளவில் இந்த உற்சவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதை விமர்சையாக பண்ணணும் அப்படிங்கிறதாகவே ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தில் எல்லாரும் கலந்துட்டு அந்த உற்சவத்துலேயும் மாதம் மாசாந்திர திருமூலத்துலேயும் கலந்துக்கணும். அதே போல் வருஷாந்திர உற்சவங்கள் பெருமாளுக்கு 12 மாதம் உற்சவங்கள்லாம் நடைபெற்று வருது. மாசி மாதம் அவதார உற்சவம் சொல்லப்படுற விசேஷமான ஒரு உற்சவங்களும் நடந்துகிட்டே இருக்குது. இப்போது தற்பொழுது விசேஷமாக கோலாஷ்டமியான உற்சவம் நேற்று நடந்தது. அதனை தொடர்ச்சியாக புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் மணவாள மணிகளுக்காகவே 10 உற்சவம், கார்த்திகை திருக்கார்த்திகை உற்சவம், அதே போலவே விசேஷமாக மாரடி வைகுண்ட ஏகாதசி அத்தியான உற்சவம், பால் 10 ரா 10, தை மாதத்தில் மட்டையடி உற்சவம், அதே போல்
மாசி மாதத்தில் தெப்போற்சவம், மாமுனிகளுக்கான தெப்போற்சவம் அதில் நடக்கிறது. அதில் பங்குனி உத்தரம், சித்திரையில் ராமானுஜர் ஜெயந்தியும் வருஷப்பிறப்பும் நடக்கிறது. அதே போல் வைகாசியில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. ஆணி மாதம் ஈடு உற்சவமும் விசேஷமாக நடைபெறுது. ஆடியில் பவித்ரோற்சவம், ஆடிப்பெருக்கு ஆடிப்புற உற்சவங்கள் நடக்கிறது. அதனால் 12 மாதமும் உற்சவம் நடந்துகிட்டே இருக்குது. பெருமாளுடைய ஒரு அணுகையில் ஆச்சாரர்களுடைய அனுகிரகத்தில் எல்லாமும் விசேஷமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீமதே ராமானுஜா எனவா. ரொம்ப நன்றி சுவாமி.